புதுச்சேரியிலிருந்து கள்ளச்சாராயம் மற்றும் மதுபானங்கள் கடத்தி வரப்படுவதை தடுப்பதில் தமிழக காவல்துறை தோல்வியடைந்து விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியைச் சேர்ந்த 7 பேர் புதுச்சேரியில் இருந்து கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 66 பேர் உயிரிழந்த நிலையில், தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதையும் பிற மாநிலங்களில் இருந்து மதுபானங்கள் கடத்தி வரப்படுவதையும் தடுக்க தமிழக காவல்துறை தவறிவிட்டதையே தற்போதைய நிகழ்வும் காட்டுவதாக சாடியுள்ளார். தமிழக காவல்துறை விழித்துக் கொண்டு எல்லைப்பகுதியில் சோதனையை வலுப்படுத்தி இருந்தால் மதுராபூரி குடிசை கள்ளச்சாராய பாதிப்புகளை தடுத்திருக்க முடியும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.